إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. நண்பர் ஒருவரின் இங்கு வந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே பிரிவுகள் தோன்றியிருக்கின்றன, இதற்கான காரணம் என்ன, இது சரியானதா என்பதை தெளிவுபடுத்துமாறு இந்த நண்பர் கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சம்பந்தமான தகவல்களை திரட்டி வெகு சிறப்பத்தில் அதிலே இணைவதற்கான நோக்கம் இருப்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இங்கு ஒரு அடிப்படை உண்மையை நாம் ஹதீஸின் மூலம் புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்வது இஸ்லாத்தை பற்றிய சரியான ஒரு அறிவின் முக்கியமான ஒரு அம்சமாக அமையும். அது என்னவென்றால், நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திலே பிரிவுகள் என்ற ரீதியில் தோன்றும் போது அது மக்களுக்கு இது எவ்வாறு சாத்தியம் அல்லது இப்படி ஏற்படுவது ஒரு சரியான கூட்டத்தின் அடையாளம் அல்லவே என்ற ஒரு எண்ணம் எங்கள் அனைவருக்கும் ஏற்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அல்ஹம்துலில்லா, வஹியின் ஒளியில் நேர்வழியை தேடுவதுதான் மிகச்சரியான அதே நேரத்தில் ஒரே வழி என்பதை நாம் இந்த குழுமத்தினூடாக தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். குழுமத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் இந்த முக்கியமான அடிப்படையை புரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சரியான சுவனம் செல்லக்கூடிய ஒரே கூட்டம், குறிப்பிட்ட ஒரு கூட்டமாக அது இருக்கும் என்றிருந்தால் அதிலே பிரிவினைகள் ஏற்படக்கூடாது என்ற சிந்தனை எந்த அளவு சரியானது என்பதை நாம் ஹதீஸ்களிலிருந்து பார்க்கலாம். உதாரணமாக இப்னு மாஜா என்ற நூலிலே ஹசன் தரத்திலே வரக்கூடிய 3992 இலக்கத்திலே பதிவாக இருக்கின்றது. இதே ஹதீஸ் அபு தாவூத் போன்ற இன்னும் பல நூல்களிலும், தபராணி, இமாம் தபராணி அவர்களுடைய நூலிலே, இது போன்ற பல நூல்களிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. இது ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ். இலங்கையிலே ஹதீஸ் கலையில் கலாநிதி பட்டம் பெற்ற ஒருவர் அண்மையில் இதனை பலவீனம் என்று சொல்லிவிட்டு அவரை நாம் இது சம்பந்தமான ஆய்விற்கு அழைத்த போது அவர் பின்வாங்கி விட்டார். அது பற்றி முன்னால் வந்து நிரூபிக்க அவர் தவறிவிட்டார். தனி விடயம். எப்படியோ சஹியான ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று இரு சமூகம் ஹதீஸிலே குறிப்பிடப்படுகின்றது. அஹலுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லப்படும். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பது மூசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய, அதே போன்று ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய அந்த இரு சமூகத்தையும் குறிக்கக்கூடிய சொல். இவர்கள் தங்களுக்கு மத்தியில் பிரிவுபட்டார்கள், பிளவுபட்டார்கள் என்பதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற வாசகத்தை நன்றாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி லதஃப்தரிகன் உம்மதி அலா ஸலாஸின் வ ஸபஈன ஃபிர்கா. முஹம்மதுடைய உயிர் எவனது கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, அதாவது அல்லாஹ் மீது சத்தியமாக, என்னுடைய சமூகம், என்னுடைய உம்மத் 73 பிரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
எனவே இந்த கேள்வியின் முதல் பகுதி, அதாவது நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதிலிருந்து பிரிவுகள் தோன்றுமா அல்லது தோன்றுவதை ஜீரணிக்காமல் எங்களுக்கு எழுகின்ற கேள்விக்கு பதில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஜமாத், அந்த சமூகம், அவர்களை சுட்டிக்காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த சமூகம் 73 பிரியும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றுவித்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மனித வரலாற்றிலேயே முதல் அந்தஸ்தில் உள்ள சமூகம் என்பது ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அதிலிருந்து பிரிவுகள் தோன்றுவது என்பது அல்லாஹுடைய சுன்னா. அப்படி தோன்றுவதன் மூலம் அந்த ஜமாத் பிழையானது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. அதே அடிப்படையில் மறுமை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்தும் பிரிவுகள் தோன்றும். இது ஒரு அடிப்படை உண்மை. இது ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து இன்னும் பிரிவுகள் தோன்றுவது என்பது அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தவறானது என்பதன் அடையாளம் அல்ல, அது சரியான ஜமாஅத்துல் முஸ்லிமீன். நபியுடைய ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து கூட பிரிவுகள் இது பல பிரிவாக பிரியும் என்ற சுவாசம் அவர்கள் சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலே அது அல்லாஹுடைய ஒரு வழிமுறை என்பதை முதல் கேள்விக்கு பதிலாக சொல்ல விரும்புகின்றோம். ஹதீஸிலிருந்து நாம் இதனை படித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், இதற்குரிய காரணம் என்ன என்பதை நண்பர் கேட்டிருந்தார். உண்மையில் ஹதீஸின் ஒளியில், வஹியின் ஒளியில் நாம் சொல்லுவதென்றால், இவ்வாறு பிரிவுகள் தோன்றுவதற்கு ஒரே காரணம் தங்களுடைய நோக்கங்கள் மாறிவிடுவது என்று சுருக்கமாக சொல்லலாம். ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து எக்காரணம் கொண்டும் பிரியக்கூடாது என்பதை நாம் ஆரம்ப பாடமாக, மிக முக்கிய பாடமாக வலியுறுத்தியே ஒவ்வொருவரும் இந்த ஜமாஅத்திலே நுழைகின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவர்களுடைய நோக்கங்கள் மாறுகின்றன. அது வேறுபட்ட நோக்கங்களாக இருக்கலாம், அவை அனைத்துமே ஒரே தலைப்பின் கீழ் வரும். இவ்வாறு ஏன் பிரிகின்றார்கள், ஏன் வேறு வேறு அமைப்புகளை தோற்றுவிக்கின்றார்கள் என்று கேட்டால், இவற்றின் பின்னால் சுயநலத்தை தவிர, அல்லாஹ் சொல்லுவது போன்று அவசரமாக கிடைக்கக்கூடிய இந்த உலக இன்பங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, பட்டம் பதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அதிக மனிதர்களுடைய அங்கீகாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய திருப்தி என்ற நோக்கம் எடுபடுகின்ற போது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒருவர் திசை மாறி செல்கின்றார். அது தலைவர்கள் அப்படி சென்றால் அல்லது முக்கியமான உலமாக்கள் அப்படி சென்றால், அதன் போது இந்த பிரிவுகள் என்பது, அதிலிருந்து ஒரு கூட்டம் அவர்களோடு செல்வது என்பது, இப்படியான நிலைகள் ஏற்படுகின்றன. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து ஒரு சாரார் வெளியேறி செல்கின்றார்கள் என்றால், அவர்களுக்கு நிச்சயமாக தூய்மையான ஒரு நோக்கம் எண்ணம் இருக்கவே முடியாது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஹதீஸின் அடுத்த பகுதியிலே சொல்கின்றார்கள், முஹம்மதின் உயிர் யார் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, நிச்சயமாக என்னுடைய இந்த சமூகம் 73 பிரியும் என்று சொல்லி விட்டு தொடர்ந்து சொல்கின்றார்கள், வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, இப்படி 73 பிரிவது, அதிலே ஒன்று மட்டும்தான் சுவனம் செல்லும், வசிந்தானி சபௌன ஃபின்னார், அதிலே 72 நரகம் செல்லும் என்று சொன்னார்கள். எனவே முதல் அம்சம், ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே பிரிவு ஏற்படுவது சரியா என்று கேட்டிருந்தீர்கள். நிச்சயமாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் 73 பிரியும் என்ற சுவாசம் அவர்களுடைய அந்த உம்மத்தை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். இரண்டாவது விடயம், ஏன் இப்படி பிரிகின்றார்கள் என்றால், நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய தூய்மையான நோக்கங்களிலிருந்து மாறி வேறு நோக்கங்கள் எப்போது அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்களோ அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர்களால் இந்த சத்தியத்திலிருந்து மாறி செல்ல முடியும். எனவே அதன் அடிப்படையிலே
இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்கியவர் அல் குர்ஆன் விரிவுரையாளர் மசூத் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர். இவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த அறிஞர். இவர் மரணித்து விட்டார். இவர் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னர் பாகிஸ்தானிலே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்கியவர். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு நபிமாரும் வந்து இந்த சத்தியத்தை பிரச்சாரம் செய்கின்றார்கள். அப்போது அந்த கொள்கையை ஏற்று அவர்களுடன் ஒரு சாரார் சேர்ந்து உதவியாளர்களாகவும் துணையாளர்களாகவும் அவர்களோடு இணைகின்றார்கள். அந்த ஒவ்வொரு நபிமாரும் மரணித்ததன் பிறகு இவ்வாறு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அது அடுத்த தலைமுறை பிள்ளைகள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இவர்களுக்கு சொல்லாததை இவர்கள் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இதனைத்தான் பிதத் என்று சொல்வது. மார்க்கத்திலே பிதத்துக்களை செய்வார்கள், அதே போன்று தாங்கள் செய்யாததை சொல்லுவார்கள். அது என்ன விடயம் என்றால், இன்று நாம் பார்க்கின்றோம் இந்த நரகின்பால் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவும் அவர்கள் செய்யாத முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுவார்கள். குறிப்பிட்ட ஒரு ஜமாத் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. இம்மை மறுமை வெற்றி அல்லாஹுடைய கலாமாகிய குர்ஆனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது என்று ஒவ்வொரு நாளும் மீட்டி மீட்டி சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய எந்த ஒரு அம்சத்தை நீங்கள் தொட்டு பார்த்தாலும் அதிலே குர்ஆனுக்கு முரணாக, விசேடமாக ஹதீஸுக்கு முரணாக எத்தனையோ அம்சங்களை காட்ட முடியும், அவற்றை திருத்த மாட்டார்கள். சுன்னாவின் அடிப்படையில் செயல்படுவதற்கு முன் வர மாட்டார்கள். ஆனால் சொல்லுவார்கள், இம்மை மறுமை வெற்றி அல்லாஹுடைய கலாமாகிய குர்ஆனை பின்பற்றுவதிலும் நபியுடைய சுன்னா வழிமுறையை எடுத்து நடப்பதிலும் தான் இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு நாளும் அவர்கள் நினைவுபடுத்துவார்கள். எனவே ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு நபிமாருக்கும் தோழர்கள் சேர்ந்து அந்த சத்தியத்தில் இணைவார்கள். நபிமார்கள் மரணித்ததன் பிறகு அவர்களுடைய அடுத்த தலைமுறை, இந்த நபிமார்களோடு இணைந்த அந்த முஸ்லிம்கள், அவர்களுடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறை தோன்றியிருப்பார்கள். அவர்கள் சொல்லப்படாததை செய்வார்கள். சொல்லப்படாததை மார்க்கத்தில் செய்வது என்பது பிதத், அதுதான் குற்றமானது. பிதத் என்பது ஈமானை இல்லாமலாக்கிவிட செய்யக்கூடியது. அதே போன்று தாங்கள் செய்யாததை சொல்வார்கள். கண்கூடாக பார்க்கின்றோம், அல்லாஹுடைய வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதை பெரும்பாலான, அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதில் வெற்றி இருக்கின்றது என்று பல ஜமாஅத்துக்கள் சொல்லுகின்றன. நடைமுறையில் சென்று பார்த்தால், அதனுடைய உள்ளே நுழைந்து பார்த்தால், அவர்களை நெருங்கி பார்த்தால், நடைமுறையிலே அவர்கள் அதனை நிறைவேற்றுவதில்லை. அதிகமான ஹதீஸ்களை அவர்களிடம் இல்லாதவற்றை சொல்லும் போது அவற்றை மறுத்து விடுகின்றார்கள். அதே போன்று ஹதீஸுக்கு முரணாக அவர்கள் செய்யக்கூடியவற்றை ஹதீஸ் நொழியில் திருத்துமாறு கேட்டுக்கொள்கின்ற போது மறுக்கின்றார்கள். எனவே இவ்வாறு நேர்வழியிலிருந்து உருவாக்கப்படுகின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அதனுடைய அடுத்த தலைமுறை வரும்போது அதிலிருந்து மக்கள் வழிகேட்டிலே செல்லுவது இயற்கையானது, ஒவ்வொரு நபிமாருடைய சமூகத்திற்கும் நடந்திருக்கின்றது என்ற உண்மையை ரசூலுல்லாஹி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்லே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இது உங்களுடைய முதலாவது கேள்விக்கான பதில். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தூய்மையான இஸ்லாத்தை கற்கும் பாக்கியத்தை தருவதோடு அதனை பின்பற்றி உண்மையான முஸ்லிம்களாக மரணிப்பதன் மூலம் சுவனம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து பதிலை முடித்துக் கொள்கின்றோம்.